புனிதர் புனித அயசிந்த். இவர் 1185 ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்தார். இவர் கல்வி கற்ற சட்ட நிபுணர். மறையியல் அறிஞர் என்னும் பட்டங்களை பெற்றார். மறை மாவட்டத்தை ஆள்வதில் இவரது உதவியை ஆயர் பயன்படுத்தினார். நம் புனிதர் ரோமைக்கு சென்று புனித சுவாமிநாதரை சந்தித்து அவருடைய சபையில் சேர்ந்தார். 6 மாத நவ சந்நியாசத்திற்கு பின் திருத்தந்தையின் விசேஷ அனுமதியுடன் இவர் வார்த்தை பாடல்கள் கொடுத்தார். பின் இவர் போலந்து நாட்டிற்கு திரும்பினார். போலந்துக்கு போகிற வழியில் அநேக இடங்களில் இவர் திருவிவிலியத்தை போதித்தார். சபையில் புதிய உறுப்பினர் பலரையும் சேர்த்தார். போலந்து நாட்டின் மக்கள் இவரை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். புனித சுவாமிநாதரிடமிருந்து இவர் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார். அவர் போல் இவரும் அன்னை மரியாள் மீது உருக்கமான நம்பிக்கை வைக்கலானார். தம் மறையுறைகளின் அன்னை மரியாளின் உதவியினாலேயே பலன் கொடுத்தன என்று கூறுவார். அவள் வழியாகவே நான் ரட்சணையம் அடைவேன் என்று எதிர்பார்க்கிறேன் என்பார். இவர் நெடுநாள் உழைத்தார். களைப்பையும் சலிப்பையும் கவனியாமல் பயணம் செய்வார். இவரது காலத்தில் இவரை போல் யாரும் பயணம் செய்யவில்லை. சாவு அருகில் இருக்கிறது என்பதை முந்தைய நாள் கடவுள் இவருக்கு அறிவித்தார். இவர் 1257 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாளில் இவர் இறந்தார். இவரை ஏப்ரல் மாதம் 17 தேதி 1594 ஆண்டு திருத்தந்தை 8 கிளமெட் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார்.